நம்மளோட 5 Minute Max சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 Minute Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10th Standard 2nd Chapter நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ் Exercise 2.7 அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ Question Number 2 அதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து Question Number 1 பார்த்துருக்கோம், அதை பார்க்காதவங்க நம்மளோட வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் த ஃபஸ்ட் 3 terms ஆஃப் த ஜிபி ஹூஸ் ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ ஆர் கிவன் ஏஆர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம், சரிங்களா, உடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை காண்க. ஸோ முதல் 3 உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா T1, T2, T3 இந்த 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. ஸோ அந்த 3 உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஜிபியில், சரிங்களா, ஜிபியில் நமக்கு டிஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் பவர் என் மைனஸ் 1, இதுதான் வந்து டிஎனுக்கான ஃபார்முலா ஜிபியில், ஓகேவா. ஏபின்னு எடுத்தோம்னா அது வேறு ஃபார்முலா, இது வந்து பெருக்கு தொடர் வரிசை, சரியா. பெருக்கு தொடரில் என் உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஆர் பவர் என் மைனஸ் 1, அதில் ஏ அப்படிங்கிறது என்னென்னா முதல் உறுப்பு, ஆர் அப்படிங்கிறது காமன் ரேஷியோ பொது விகிதம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம T1, T2, T3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் சம் வந்து பாருங்கள், A = 6, R = 3. ஆர் அப்படிங்கிறது என்னென்னா பொது விகிதம், காமன் ரேஷியோ. இதில் டிஎன் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ T1 நான் கண்டுபிடிக்கிறேன், ஏ வந்து என்ன 6, காமன் ரேஷியோ 3, பவர் என் மைனஸ் 1. என் மைனஸ் 1னா இதோட வேல்யூ இங்கே 1 போட போகிறோம். ஸோ 1 - 1 0 ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், 6 × 3 power 0, ஓகேங்களா. ஸோ 3 power 0, எனிதிங் பவர் 0 is 1. ஸோ 6 1 6, ஓகேவா. ஸோ T1க்கான வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் டேர்ம் போடுறேன், ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ 6 × காமன் ரேஷியோ 3, என் மைனஸ் 1 தட் மீன்ஸ் 2 - 1. ஸோ 6 × 3 power 2 - 1 1. ஸோ இங்கே 3 power 1னா 3 தான். ஸோ 6 × 3 = 18, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 6 × காமன் ரேஷியோ 3, என் மைனஸ் 1 தட் இஸ் 3 - 1. ஸோ 6 × 3 square, ஓகேவா. இங்கே 3 - 1னா 2 ஆகிடும். ஸோ அப்போ 6 × 3 square 9, ஓகேவா. ஸோ 9 × 6 = 54, ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 terms வந்து என்னங்க நமக்கு, தேர்ஃபோர் நமக்கு ஃபஸ்ட்டு 3 terms வந்து பார்த்திங்கன்னா 6, 18, 54, etc. ஸோ 3 terms கேட்டால் இந்த மாதிரி. ஒருவேளை பர்டிகுலராக T7 கேட்டாங்கன்னா ஏஆர் பவர் 7 - 1, அப்படி எது கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அவ்வளோ. ஸோ இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாம், ஓகேவா. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் √2 காமன் ரேஷியோ √2, ஓகேவா. நமக்கு தெரியும் TN = ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ T1ங்கிறது என்ன, √2 × √2 1 - 1. ஸோ 1 - 1 அப்படின்னா என்ன வந்துடும் நமக்கு, √2 × √2 1 - 1 0. ஸோ எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 அப்படின்னு வந்துடும், சரிங்களா. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன வந்துடும், √2 × √2 power 0 வேல்யூ 1, அப்போது √2, சரிங்களா. ஸோ T1 = √2 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து T2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். T2 = ஏஆர் பவர் 2 - 1, சரிங்களா. ஸோ அப்போ √2 × √2 power 2 - 1 தட் இஸ் 1. ஸோ ஒரு 1 வேல்யூ அப்படின் போது √2 தான் வரும். ஸோ √2 √2 மல்டிபிள் பண்ணவும் நமக்கு 2 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் √2, செகண்ட் டேர்ம் 2, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா T3 வேணும் அப்படின்னா ஏஆர் பவர் என் மைனஸ் 1, சரிங்களா. ஸோ √2 × √2 3 - 1 2. ஸோ √2 × √2 square பண்ணோம்னா நமக்கு வெறும் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 √2, T3 = 2 √2. தேர்ஃபோர் அந்த 3 terms என்னங்க, √2, 2,
டூ ரூட் டூ கம்மா எக்ஸட்ரா. க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, ஃபஸ்ட் டேர்ம் 1000, காமன் ரேஷியோ 2/5. ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ டி ஒன் இஸ் ஈக்குவல் டு 1000 பவர் 2/5 1 மைனஸ் 1. ஸோ 1 மைனஸ் 1 நமக்கு 0. ஸோ எனி திங் பவர் 0 இதோட வேல்யூ 1 வந்துடும். ஸோ 1000 இன்ட்டு 1. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 1000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டி டூ, 1000 இன்ட்டு 2/5 ஹோல் பவர் 2 மைனஸ் 1. ஸோ 1000 இன்ட்டு 2/5. ஓகேவா. ஸோ 2 மைனஸ் 1 1 வந்துடும். ஸோ அதை நம்ம போட தேவையில்லை. ஸோ அது 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 1 5s are 5, 2 5s are 10, இந்த 2 0. ஓகேவா. ஸோ அப்போ டி டூ வந்து என்ன வரும் நமக்கு, 200 into 2. தேர்ஃபோர் டி டூ இஸ் ஈக்குவல் டு 400. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. So 1000 into 2/5 whole power 2, 3 minus 1, 2. So அப்போ என்ன வரும் நமக்கு, 1000 into 2 square 4, 5 square 25. So இது ஒன் டைமு, இங்கே 40 times, சரிங்களா. ஸோ 40 into 4, 160. ஓகேங்களா, 160. ஸோ தேர்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 160. அப்போ அந்த டி ஒன் டி டூ டி த்ரீ, டி ஒன் 1000, டி டூ 400. ஸோ அப்போ என்ன வருங்க, 1000, 400, 160, etc. ஸோ இதெல்லாம் வந்து 2 marks கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 2.7 க்வெஸ்சன் நம்பர் 3, ஆல்ரெடி வந்து சில சம்ஸ் பார்த்துருக்கோம், அது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் எ ஜிபி 729, 243, 81, etc. ஃபைண்ட் கே டி 7. ஓகேவா. ஸோ 729, 243, 81 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. இப்போது ஜிபியில் ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலா. இதில் நமக்கு ஏஆர் வேல்யூ தெரியணும். ஓகேவா. ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் உறுப்பு, ஃபஸ்ட் டேர்ம். ஆருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமன் ரேஷியோ, பொது வித்தியாசம். ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துக்கிற சீக்வன்ஸிலிருந்து நம்ம 729, 243, 81, etc. இதுதான் வந்து ஜிபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 729. ஓகேவா, 729. அதில் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டி டூ பை டி ஒன், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம், 279. ஸோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து 1 time, இது 3 times வரும். ஓகேவா, 1/3. அப்போது காமன் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/3. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 time வரும். இது வந்து 243 into 3 போட்டிங்கன்னா இது வந்துடும் 729. ஸோ 1/3, இல்லைன்னா 3 table கேன்சல் பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக போகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டேர்மும் தெரியும், காமன் ரேஷியோவும் தெரியும். இப்போது நம்ம டி 7 நம்ம கண்டுபிடிக்கலாம், 7வது உறுப்பை காண்க. அப்போது டி 7க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர் பவர் 7 - 1, தட் இஸ் ஏஆர் பவர் 6. ஒன்று குறைச்சிக்கலாம். ஒருவேளை டி 9 கேட்டாங்கன்னா ஏஆர் பவர் 8 அப்படின்னு வரும். டி 10 கேட்டாங்கன்னா ஏஆர் பவர் 9. ஸோ என் மைனஸ் 1 அப்படிங்கிறதுனால ஒன்றை குறைச்சிக்கலாம். இப்போ ஏங்கிறது என்ன, 729. ஓகேவா, இன்ட்டு காமன் ரேஷியோ 1/3. சரிங்களா,
காமன் ரேஷியோ. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 power 6, ஓகேவா? ஸோ 729 × 1/3 வந்து 6 times மல்டிபிள் பண்ணோம். 3 × 3 × 3 3 3 = 9 9 3 = 27. அதே போல் 3 × 3 × 3 3 3 = 9 9 3 = 27. 27 மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு 729 அப்படின்னு வரும். மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ 729, ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 time வரும், அப்போ 1 ஆன்சர். தேர் ஃபோர் T7 = 1, இது ஆன்சர். இது ஒரு 2 marks கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்டர் சீக்வன்ஸ் எக்ஸசைஸ் 2.7 கொஸ்டின் நம்பர் 4th கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ பயிற்சியில் 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தட் x+6, x+12 அண்ட் x+15 ஆர் கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி, ஓகேவா? அதாவது கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ்னால் அடுத்தடுத்த 3 உறுப்புன்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது x+6, x+12 மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. தொடர்ச்சியான 3 உறுப்புகள்னால் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். ஸோ x+6, x+12, x+15, etc. இது வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புகள் இருக்குது. ஒரு ஜிபி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி பெருக்கு தொடரில் இருக்குது. பெருக்கு தொடரில் இருக்குதுனாலே காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா T2/T1 = T3/T2. காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். 2வது உறுப்பு / 3வது உறுப்பு / 2வது உறுப்பு, இதோட பொது விகிதம் காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஜிபி. ஆல்ரெடி வந்து இது பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ கண்டிப்பாக இதோட பொது விகிதம் ரேஷியோ காமன் ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ T2 அப்படிங்கிறது என்ன, x+12. T1ங்கிறது என்ன, x+6. அதே போல் T3 x+15, T2 x+12, இது ரெண்டுமே சமம் தான். ஏன்னா வந்து காமன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்பிள் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் சரிங்களா. குறுக்கு பெருக்கல் நான் வந்து பண்ணுறேன். அப்போது x+12 இதோடைய x+12 போச்சு அப்படின்னா நம்ம x+12² அப்படின்னு எழுதலாம். அதே போல் இதை கிராஸ் மல்டிப்பிள் பண்ணோம் அப்படின்னா x+15 × x+6, புரியுதா? இங்கே x+12² அப்படின்னா நமக்கு a+b² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சரிங்களா. a+b² a² + 2ab + b². அப்போ a+b² x² + 2ab. ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 12. ஸோ 2ab + b² 12², ஓகேவா? =2 இது மல்டிபிள் பண்ணுறோம். x × x, x² x × 6, 6x, ஓகேவா? அதே போல் 15 × x, 15x, 15 × 6, ஓகேவா? 15 × 6, 90, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், x² + 12 × 24x, 12² = 144 = x² + 15 = 6 = 21x + 90. இங்கே x² இங்கே இருக்கிற x² கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஈக்குவல் டுக்குள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகிடும். ஸோ +x² - x² கேன்சல் ஆகிடும். நான் டைரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது 24x இந்த 21xங்க வந்தால் என்ன ஆகிடும், -21x = 90 மைனஸ் இந்த 144 வரும்போது என்னவும் -144. ஸோ 24ல் 21 போச்சுன்னா 3x, அதே போல் 144ல் 90 போச்சுன்னா கண்டிப்பாக மைனஸில் தான் வரும், 54. இதை 3 tables கேன்சல் பண்ணோம்னா என்ன வருங்க, 1 3 = 3, ரிமைண்டர் 2, 8 times வருமா? ஸோ x = -18, இதுதான் வந்து ஆன்சர், ஓகேவா? இது ஒரு 2 marks கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபைவ். கொஷின் நம்பர் ஃபைவ்ல ஃபஸ்ட் கொஷின் 4, 8, 16, எக்ஸட்ரா 8192 பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, சரிங்களா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னாலே நம்ம n கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ எத்தனையாவது உறுப்பு இந்த 8192 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் tn எத்தனையாவது உறுப்பு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? இந்த 8192 அப்படிங்கிறது எத்தனையாவது விச் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸி தான், பாருங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஏஸ் ஈக்குவல் டு 4 அண்டு காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா T2/T1. ஸோ அப்போ என்ன வரும், 8/4. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், காமன் ரேஷியோ 2, ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் 4, ரைட். இப்போது இந்த 8192 அப்படிங்கிறது நமக்கு TN அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? ஸோ TN is equal to 8192. TNக்கான ஃபார்முலா என்ன, AR பவர் N மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 8192. ஏவோட வேல்யூ என்ன நமக்கு, 4. காமன் ரேஷியோ 2, N மைனஸ் ஒன். இந்த N தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இஸ் ஈக்குவல் டு 8192. அப்போது இந்த 2 பவர் n-1 நான் அப்படியே வச்சுக்கிறேன், 8192 இந்த மல்டிப்பிளில் இருக்கிற 4 இங்கே வந்தால் என்ன ஆகும்னா டிவைட் ஆகிடும். இதை வந்து 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ 2 4s are 8, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 4s are 8, 4 4s are 16, இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? இங்கே 3 வந்துடும், 32 வந்ததுனால 8 4s are 32, ஓகேவா? ஸோ 2 பவர் n-1 இஸ் ஈக்குவல் டு 2048. சில நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 2 பவர் இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. 2 பவர் 10 1024, 2 பவர் 5 அப்படின்னா 512, ஓகேவா? ஸோ 2 பவர் 11 அப்படின்னா 2048. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, ஓகேவா? இதோட வேல்யூவெல்லாம் நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 பவர் 10, அதாவது 1 GBனா 1024 MB, ஓகேவா? அதான் இது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 GB அதாவது 1/2 GB, 1/2 GBனா 512 MB அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அப்போ, சரிங்களா? ஸோ 2 பவர் 10னா 1024, 2 பவர் 5னா 512, 2 பவர் 11 அப்படின்னா 2048. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது ஈஸியாக நமக்கு டைம் சேவ் ஆகும், எக்ஸாம் டைமில் பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ 2 பவர் n-1 இஸ் ஈக்குவல் டு 2048, என்ன எழுதலாம், 2 பவர் 11. ஸோ பேஸ் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ n-1 இஸ் ஈக்குவல் டு 11, தட் இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 11, மைனஸ் ஒன்னுக்கு வந்தால் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 12, ஓகேவா? தேர் ஃபோர் T12th டேர்ம் இஸ் 8192, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 5th செகண்ட் சம் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க, 1/3, 1/9, 1/27, அப் டு 1/2187. ஸோ இதோட விச் டேர்ம் இது தான் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது போல் கேட்குறாங்க. இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம எப்போவுமே 1/3 அதை கண்டுபிடிச்சிடலாம். காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா T2/T1. ஸோ அப்போ என்ன வரும், 1/9 டிவைடட் பை 1/3. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் மாற்றிக்கலாம். ஸோ 1/9 × 3/1. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 வந்துடும், தேர் ஃபோர் 1/3, ஓகேவா? ஸோ காமன் ரேஷியோ 1/3. புரியுதா உங்களுக்கு காமன் ரேஷியோ எப்படி வந்ததுன்ட்டு? ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 1/3, காமன் ரேஷியோ 1/3 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ TN இஸ் ஈக்குவல் டு 2187. TN ஃபார்ம்லா AR பவர் n-1 இஸ் ஈக்குவல் டு 2187. இந்த மாடல் சம்மெல்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ வேல்யூ 1/3,
ஆர் எல்யூ ஒன் பை த்ரீ பவர் என் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஒன் பை 2187. ஸோ ஒன் பை வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன் டிவைடட் பை 2187. ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு வெளியே கொண்டு வரும்போது நான் ஒன்றா த்ரீ பை ஒன்னாக மாறிடும். த்ரீ பை ஒன் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த டிவைடில் இருக்கிற த்ரீ இங்கே வந்தால் போனால் மல்டிப்ளாக மாறிடும். ஸோ த்ரீ பை 2187. ஸோ த்ரீ பை ஒன் வரும். ஒன் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணலாம். த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 729 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஒன் பை த்ரீ பவர் என் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இங்கே வந்து ஒன் த்ரீ ஒன் த்ரீ 729. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒன் பை த்ரீ பவர் என் மைனஸ் ஒன் இருக்குது அப்படின்னா இங்கேயும் கண்டிப்பாக ஒன் பை த்ரீ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 729 இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 2 3 6 ரிமைண்டர் 1, 4 3 12, 3 3 9 அகைன் த்ரீ டேபிளில் போட்டோம் அப்படின்னா 8 3 24 1 3 3. ஸோ மறுபடியும் த்ரீ டேபிளில் போட்டேன் அப்படின்னா 2 3 6 ரிமைண்டர் 2, 7 3 20 1. ஸோ திரும்பவும் த்ரீ டேபிளில் போட்டேன் அப்படின்னா 9 3 20 7, 3 3 3. ஸோ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேவா? ஸோ 1/3 ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் 6 போட்டுக்கலாமா? ஏன்னா மொத்தம் 6 இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது, சரிங்களா? அதனால் 6 போட்டிருக்கேன். ஸோ டினாமினேட்டர் 1/3, அதாவது இந்த பேஸ் வந்து 1/3 கேன்சல் ஆகிடும். ஸோ என் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 6 வந்துடும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒன்னுக்கு வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.